மக்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கும் சென்னை சேலம் சாலையை அனுமதிக்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், சென்னை சேலம் இடையே 8 வழி பசுமை சாலை திட்டத்திற்கு எதிராக 5 மாவட்ட விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் எனவும், மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக சர்வாதிகார போக்குடன் பசுமை சாலை திட்டத்தை அரசு திணிக்க துடிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மக்கள் எதிர்ப்பையும் மீறி 8 வழி திட்டத்தை நிறைவேற்ற துடிப்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் எனவும், திருவண்ணாமலை சேலத்தில் இரும்புத்தாது கொள்ளையடிக்க உள்ள தனியார் நிறுவனங்களின் நலனுக்காகத்தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல் அவர் 8 வழி சாலை திட்டத்தை கைவிடவில்லை என்றால் 5 மாவட்ட மக்களையும் ஒன்றிணைத்து மக்கள் போராட்டத்தை பாமக முன்னெடுக்கும் என்றும் கூறினார். முக்கிய நிகழ்வுகளை